கதைகளுடன் let the celebrations begin. கோயம்புத்தூர் மக்கள் பல ஆண்டுகளாக காத்திருக்கிற ஒரு முக்கியமான திட்டம் இருக்கு. அதுதான் கோவை மேற்கு ரிங் ரோடு சாலை திட்டம். ஆகஸ்ட் மாதம் 2023 இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் கட்டமாக 60% வேலைகள் மாநில நெடுஞ்சாலைத்துறையால் முடிக்கப்பட்டிருக்கு. இதே வேகத்தில் போனால் செப்டம்பர் 2025 வேலைகள் முடிவடையும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மேற்கு ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் SHU-52 ஆன சேலம் டு கொச்சி சாலையிலிருந்து தொடங்கி NH-67 ஆன நாகப்பட்டினம் கூடலூர் மைசூர் சாலையில் நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் முடிவடையுது. நான்கு வழிச்சாலையுடைய மொத்த நீளம் 32.43 கிலோமீட்டராக இருக்குது. மொத்தமாக 3 கட்டங்களாக இந்த சாலை அமைக்கப்படும். முதற்கட்டமாக வரப்போகிறது 11.80 கிலோமீட்டர். இந்த சாலை மதுக்கரை, சுண்டக்காமுத்தூர், பேரூர் செட்டிப்பாளையம், தீத்திப்பாளையம், மாதம்பட்டி வழியாக போகும். இந்த முதல் கட்ட பணிகள் அடுத்த வருஷம் முடிக்கப்பட இருக்கு. இதோடைய ரெண்டாவது கட்ட நீளம் 12.10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைய போகுது. பேரூர், மேற்கு சித்திரைச்சாவடி, கள்ளிக்கநாயக்கன் பாளையம், வடவள்ளி, சோமையம்பாளையம் வழியாக இந்த சாலை போகும். மூணாவது கட்டத்துடைய நீளம் 8.52 கிலோமீட்டர். பன்னிமடை, நஞ்சுண்டாபுரம், குருடம்பாளையம் வழியாக இந்த சாலை போகும். நரசிம்மநாயக்கன் பாளையம் மற்றும் கூடலூர் இடையே அமைக்கப்பட இருக்கிற அந்த நான்கு வழிச்சாலையில் ரெண்டு புறமும் 9 மீட்டர் கேரேஜ்வே மற்றும் 4 மீட்டர் அகலத்தில் செடிகள் கொண்ட மீடியன் அமைக்கப்படும். இதுக்காக மதுக்கரை பக்கத்தில் தமிழக வனத்துறையுடைய நிலத்தில் பல மரங்களை வெட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக Phase 1 சுமார் 60% இந்த வேலைகள் முடிச்சிருக்காங்க. நிலம் கையகப்படுத்துகிற வேலையெல்லாம் முழுமையாக நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது கட்டமாகவும் 60% பணிகள் முடிஞ்சிருக்கு. மீதம் இருக்கிற பணிகள் இன்னும் 2 மாதங்களில் முடிவடையும். முதற்கட்டமாக 200 கோடி ரூபாயில் நடைபாதையுடன் கூடிய சாலை அமைக்கப்படும். மணல் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதால பணிகள் மந்தமடைஞ்சிருக்கு. அது சரி செய்யப்பட்டு வேலைகள் சீக்கிரமாக முடிக்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. ரெண்டாவது கட்டம் பொறுத்த வரைக்கும் நிலம் கையகப்படுத்துகிற வேலைகள் 70% முடிஞ்சிருச்சு. இது மாதம்பட்டியிலிருந்து கணுவாய் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய குறைஞ்சபட்சம் 90% முடிக்கணும். இறுதிக்கட்ட வேலைக்காக நிலம் கையகப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா திட்டத்துடைய முழு நோக்கம் மாறும். பொதுமக்களுடைய பார்வையும் இது சம்மந்தமாக மாறும். ஏன்னா மேற்கு புறவழிச்சாலை கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ தான் அது முடிவுக்கு வரப்போகுது. மாநில நெடுஞ்சாலைத்துறையுடைய தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சார்பாக கோவையில் இருக்கிற முக்கியமான LNT சாலை அகலப்படுத்தப்பட இருக்கு. குறுகலான LNT பைபாஸ் சாலையை நீலம்பூரிலிருந்து மதுக்கரை வரைக்கும் 6 வழிச்சாலையாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இதோடைய நீளம் 27.2 கிலோமீட்டர். இது தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்துக்கு தமிழ்நாடு அரசு திட்டத்தை அனுப்பியிருக்காங்க. இந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருது. இதை விரிவுபடுத்துகிற வேலைகள் நடத்தப்பட இருக்கு. இப்போது ஒரு பக்கம் கனமழையால் கோயம்புத்தூர் ரோடு ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு. அதை சரி செய்கிறதுக்காக அரசாங்கம் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் கோயம்புத்தூருடைய ரொம்ப நாள் ப்ராஜெக்டான அந்த வெஸ்டர்ன் பைபாஸ் உள்ளே வரப்போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற பகுதியில் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் முடிக்கப்படணும், எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன்இண்டியாவுக்காக ஆனந்தன். என்னும் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு தச்சென் ஐசெல்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.